ஜெபம் டிவி நேயர்களே, பிரேயர் ஹெட்லைன்ஸ் மூலமாக ஒரு சில முக்கிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க கேட்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபியுங்கள். சென்னையில் பல பெண்களிடம் 400,000 ரூபாய் லோன் தருவதாக கூறி ஜிபே மூலம் 10,000 ரூபாயை கொள்ளையடித்து இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறையில் வந்து கதறி அழுத நிலையில் புகார் தெரிவித்துள்ளனர். ஜெபம் டிவி நேர்களே, இதுபோன்று பல பேருக்கு பல்வேறு நூதன முறையில் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதனால் 10% பேர் தற்கொலை செய்து மரித்தும் உள்ளனர். ஆகவே தேசத்தில் கொள்ளை சம்பவங்களை முற்றிலும் தேவன் அழித்து போடும்படியாய் இதனால் பாதிப்படைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆறுதல் படுத்தும்படியாய் இதனை முழுவதுமாய் தடுத்து நிறுத்த அரசாங்கம் ஏதேனும் திட்டங்களை நடவடிக்கைகளை எடுக்கும்படியாய் நாம் அனைவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். கடலூர் பேருந்து நிலையத்தில் கடலூரிலிருந்து சென்னை செல்லும் பேருந்து முன் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் திடீரென பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபம் டிவி நேயர்களே, தேசத்தில் எத்தனையோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் காணப்படுகிறார்கள். இவர்களுக்காக நாம் நிச்சயம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே தேசத்தில் இதுபோன்று மனநலம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் துணையாய் இருந்து பாதுகாக்கும்படியாய் அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் இருந்து அவர்களை காக்கும்படியாய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். விழுப்புரம் ஜானகிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி பாலத்தின் அந்தரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தபடி உள்ளது. மேலும் அதிலுள்ள பொருட்கள் எல்லாம் கீழே சிதறி வீணாயின என தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்தினால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. தேவன் தாமே விரைவில் அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் எந்தவித உயிர் சேதமும் பொருட்கள் சேதமும் இல்லாமல் அந்த லாரியை பத்திரமாய் மீட்பு பணியினர் வந்து மீட்கும்படியாய் இதுபோன்ற சாலை விபத்துகள் எங்கும் ஏற்படாமல் இருந்து கர்த்தரின் கரம் வழி நடத்தும்படியாய் மற்றும் வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் பொறுமையாக நிதானமாக வாகனத்தை ஓட்டும்படியாய் நாம் அனைவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 9 வயது சிறுவனை காணவில்லை என்று பெற்றோர்கள் புகார் தெரிவித்த நிலையில் இன்று ஏரியில் உயிரற்ற சடலத்துடன் அச்சிறுவன் மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் கடலூர் மாவட்டம் முழுவதையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபம் டிவி நேயர்களே, இதுபோன்று கடத்துகிற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே வருகிறது. நாம் அனைவரும் இதற்காக பாரத்துடன் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து அவர்களுக்கு எந்தவித தீங்கும் வராமல் கர்த்தர் அவர் கரத்தின் நிழலில் வைத்துக் கொள்ளும்படியாய் மேலும் மறித்த அந்த சிறுவனின் குடும்பத்திற்கு தேவன் தாமே ஆறுதல் அளித்து அவர்கள் இருதயங்களை தேற்றும்படியாய் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் வேறெங்கும் நடக்காமல் இருக்கும்படியாய் நாம் அனைவரும் ஒருமனமாய் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள மதார் ரயில் நிலையத்தில் திடீரென 4 பெட்டிகள் பலத்த சத்தத்துடன் தடம் புரண்டு பெரும் விபத்துக்குள்ளானது. தேவனுடைய கிருபையால் உயிர் சேதம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேவன் தாமே என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் காயமடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து விரைவில் வீடு திரும்ப உதவி செய்யும்படியாய் மேலும் இதுபோன்ற பயங்கர விபத்துகள் எங்கும் யாருக்கும் ஏற்படாமல் இருக்கும்படியாய் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செய்திகளையுமே ஜபங்களாக உங்களுக்கு மாற்றியிருக்கிறோம். நிறைய ஜப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபர பார்க்கும்போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே